தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தி, தமிழக வெற்றிக் கழகத்தில் யானை புகைப்படம் இடம்பெற்றது தொடர்பாக பகுஜன் சமாஜ் கட்சியினர் புகார் மனு அளித்துள்ளனர். பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ இடம் புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்ததான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினியிடம் கேட்டுப் பெறலாம். வணக்கம் நந்தினி, கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சி தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹுவை சந்தித்து புகார் மனு அளித்திருக்கிறார்கள். அந்த வகையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹுவிடம் பகுஜன் சமாஜ் கட்சியின் வழக்கறிஞர் தமிழ்மதி புகார் மனுவை அளித்திருக்கிறார். அந்த புகார் மனுவில் பகுஜன் சமாஜ் கட்சியின் யானை சின்னத்தை முறைகேடாக நடிகர் விஜய் அவரின் அரசியல் கட்சி கொடியில் பயன்படுத்தி இருப்பதாகவும், அரசியல் நாகரீகம் இல்லாமலும் சட்ட விரோதமாகவும் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சியின் சின்னத்தை புதிய கட்சி கொடியில் நடிகர் விஜய் பயன்படுத்தியுள்ளார் என்றும், நடிகர் விஜய் கொடியில் உள்ள யானை உருவத்தை அகற்றி மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தாமல் இருக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரையில் அண்மையில் நடிகர் விஜய் தொடங்கியிருந்த நிலையில் கட்சி கொடி அறிமுக விழா என்பது அண்மையில் நடைபெற்றது. அதில் யானை சின்னம் பயன்படுத்தப்பட்டிருந்த நிலையில் பகுஜன் சமாஜ் கட்சியினர் தொடர்ச்சியாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்நிலையில்தான் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ சந்தித்து புகார் மனு அளித்ததோடு இதில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பகுஜன் சமாஜ் கட்சி தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி.